தமிழ்ல வந்து காட்டாடு தாஸ்மானியன் டைகர் தமிழ்ல தாஸ்மானிய புலி மெமோ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பளி யானை இவைகள் எல்லாம் சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா குளோனிங் முறை மூலமாக இதை திருப்பி கொண்டு வரதுக்கு இந்த உலகத்துக்கு திருப்பி கொண்டு வர முயற்சியில ஈடுபட்டுறாங்க ஆப்பிரிக்கால மஷ்ரூம் அதாவது காளான வந்து லேடி இன் த வெயில் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு பெண் வந்து முக்காடு போட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த காளான இருக்கும் அப்படின்னு ஆப்பிரிக்கால சொல்லுவாங்களாம் அது போக அது அது வளரும் போது அது ஒரு சென்டிமீட்டர் அதாவது ஒரு நிமிஷத்துல ஒரு சென்டிமீட்டர் வளருமா அதை வளரச்சல அதுல ஏற்படுற விரிசரோட சவுண்ட் வந்து நம்மளுக்கு கேக்குமா ஃப்ரெண்ட்ஸ் <laughs> ஜெயின்ட் அமேசான் வாட்டர் லெல்லி பேட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பிரெண்ட்ஸ் இது என்ன அப்படின்னா அள்ளி மலர் தான் இது வாட்டர் லல்லி அப்படிங்கிறது அள்ளி அள்ளி மலர் சமீப சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த அள்ளி மலர்லேயே ஜெயின் வாட்டர் லல்லி அப்படின்னு சொல்லு ஜெயின் வாட்டர்லி அப்படின்னா மா பெரும் அள்ளி அதான் பெரிய அள்ளி அள்ளிலேயே பெரிய அள்ளி அந்த அள்ளி அதோட இலை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைங்களை தூக்கி அந்த இலமலை வச்சா கூட அந்த இலை வந்து தண்ணி வந்து தண்ணியில அந்த இலை வந்து மூழ்காம தாங்கிட்டு இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் தரும் ஒளியின் வெப்பநிலையானது அதிகரிக்கும் பொழுது அதன் நிறமானது சிவப்பிலிருந்து மஞ்சளாகவும் மஞ்சளிலிருந்து வெள்ளையாகவும் வெள்ளையிலிருந்து நீளமாகவும் மாறிவிடும் கொக்கைன் எனும் போதப்பொருள் அதாவது அந்த போத பொருளான கொக்கைனுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கான்ஸ் அது என்னென்ன பெயர்கள்னா ஸ்கேண்டி ஒயிட் லேடி ஸ்டார் டஸ்ட் அப்புறம் சார்லி இப்படிங்கிற பெயர்களும் அதுக்கு சொல்றாங்க பொதுவாக நாம் பயன்படுத்தப்படும் கடிகாரங்களில் மணிப்பார்க்க பயன்படுத்தப்படும் அறுபதை அடிப்படையாக கொண்ட அமைப்பு மற்றும் ஒரு வட்டத்தின் முழு அளவு முன்னூத்தி அறுபது டிகிரி என பயன்படுத்தப்படும் இந்த முன்னூத்தி அறுபது டிகிரியும் அறுபதை அடிப்படையாக கொண்ட அமைப்பு தான் இந்த கடிகார அமைப்பு வட்டத்தின் அமைப்பு இந்த இரண்டுமே பாத்தீங்கன்னா அறுபதை அடிப்படையாக கொண்டு இருக்கும் இந்த அமைப்பு நம் எங்கிருந்து பயன்படுத்த ஆரம்பிச்சோம் ஏன்சியன்ஸ் அவங்க இதை நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சோம் லைட்டோட வேகத்துக்கு ஈக்குவலா எலக்ட்ரிசிட்டியோட வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக லைட்டோட வேகம் தான் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் எலக்ட்ரிசிட்டியோட வேகம் எப்போ லைட்டின் வேகத்தை அடையும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை காப்பர் ஒயர்ல நீங்க அனுப்பினீங்கன்னா அதால் லைட்டின் வேகத்துக்கு ஈக்குவலா தொண்ணூறுலேருந்து இருந்து தொண்ணூத்தி வரை சதவீதம் வர அதனால நெருங்க முடியும் லைட்டோட வேகம் அதுவும் எந்த லைட்டுக்கு லைட்டோட வேகம் வந்து ஒரு வெற்றி இடத்துல தான் இந்த எலக்ட்ரிசிட்டியோட வேகம் வந்து லைட்டோட வேகத்துக்கு சமமா வர முடியும் ஏதோ ஒரு இலக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா முதல் அது லைட்டோட வேகம் தான் அதிகமா இருக்கும் எலக்ட்ரிசிட்டியோட எலக்ட்ரிசிட்டியோட வேகம் வந்து லைட்டோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது இது லைட்டோட வேகம் பார்த்தீங்கன்னா மணிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போகும் அந்த மணிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல நீங்க எலக்ட்ரிசிட்டியும் நீங்க அனுப்பணும்னா அது ஒரு காப்பர் ஒயர்ல அனுப்பினா அதுக்கு ஈடு கொடுக்க முடியும் அதுவும் தொண்ணூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி சதவீதம் வரைக்கும் சொல்றாங்க அது வெற்றி இடத்துல லைட் வந்து வெற்றி இடத்துல அனுப்பணும் ஏதோ ஒரு இலக்க நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா லைட் தான் முத போய் அந்த இடத்த அடையும் ரெண்டு பாட்டில் எடுத்துக்கோங்க ஒரு பாட்டில் காலியான பாட்டல் இன்னொரு பாட்டில் திரும்ப நிரப்பப்பட்ட பாட்டில் இந்த ரெண்டு பாட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டு பாட்டில் எந்த பாட்டில் ஈஸியா உடையும் அப்படின்னா முதலில் திரும்ப நிரப்பப்பட்ட பாட்டில் தான் ஈஸியா உடையும் திரும்பம் இல்லாத பாட்டில் உடையிறது அதை விட கொஞ்சம் கடினமா இருக்கும் இன்ஜின் மற்றும் மிஷின்ஸ் இதோட வேலை என்னன்னா எரிபொருளை ஒரு இன்னொரு ஆட்டரா மாத்தும் எப்படின்னா எரிபொருளை எரிச்சு அதை வெப்பாட்டெல்லாம் மாத்தி அதுலேருந்து ஏகாட்டலாம் இதுல இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின் எக்ஸ்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின் ரெண்டு இருக்கு இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின் என்ன பண்ணுனா எரிபொருளை அதோட எரிச்சு ஏகாட்டம் மாத்தும் எடுக்காட்டுக்கு ராக்கெட்டு எக்ஸ்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா எரிபொருளை அதோட வெளிசைடா எரிக்கும் எரிச்சு ஏகாட்டெல்லாம் எடுத்துக்காட்டுக்கு ஸ்டீம் இன்ஜின் இதெல்லாம் அது பயன்படுத்தப்படும் ரயில் ட்ரெயின் ட்ரெயின் கப்பல் இந்த மாதிரி பயன்படுத்தப்படும் நாம் பொதுவாக பயன்படுத்தப்படும் கணிதங்களில் எக்ஸ் மற்றும் ஒய் கதிர்கள் வரும் இது கண்டுபிடித்தவர் டகாட்ஸ் எனும் கணிதவியாளர் இதை எவ்வாறு கண்டுபிடித்தார் என்றால் நாம் படுக்கையில் படுத்துக் கொண்டு விட்டத்தை பார்க்கும் பொழுது பறந்து செல்லும் உருவான அதாவது பறக்கவும் செய்யும் ஊர்ந்து செல்லும் அது போன்ற ஒரு உயிரினங்கள் விட்டத்தில் செல்லும் பொழுது விட்டத்தில் ஊர்ந்து செல்லும் பொழுது கீழப்பாக வரும் இதை வைத்துதான் எக்ஸ் மற்றும் ஒய் கதிர்களை டெகாட்ஸ் கண்டுபிடித்தார் உலகத்திலேயே அதிக பிரபலமான பழம் எதுன்னு பாத்தீங்கன்னா தக்காளி பழம் இந்த தக்காளி பழம் மனிதர்களை விட அதிக ஜீன்ஸ் கொண்டு இருக்குமா அப்படின்னா அதிக மரபணுக்கள் மனிதனை விட இதுக்கு அதிகமா இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் பத்து பவர் என்பது இந்த அளவானது எதை குறிக்கின்றது என்றால் நமது மொத்த அண்டத்தில் உள்ள மொத்த ஆட்டம்ஸ் எவ்வளவு என்பது பாத்தனா இந்த பத்து பவர் என்பது தான் பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதிமூணுல நியூஸ் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆன்டிபயோட்டிக் மருந்துகளையும் அது வந்து நோய் எதிர்க்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஓகே ஃபிரெண்ட்ஸ் பாய் இது மாதிரியான வீடியோ நான் திரும்பி உங்களை நான் சந்திக்கிறேன்